சிங்கத்துக்கிட்ட போய் நிற்கிறான். சுயம்பு மூர்த்தி, தானே முளைச்ச மூர்த்தி, ஷேப்பெல்லாம் கரெக்டாக இருக்காது, திருக்கேதாரத்தில் ஒழுங்காக இருக்காது, காசி கேதார் காட்டில் ஒழுங்காக இருக்காது. தேவிகாபுரம்னு ஒரு ஊர் ஆரணிக்கு பக்கத்தில், அங்கே மலை மேலே சுயம்பு மூர்த்தி, அது ஒரு மாதிரி இருக்கும் சிவலிங்கம். வெந்நீரால அபிஷேகம் அவருக்கு, கொதிக்க கொதிக்க கொண்டாந்து அவர் தலையில ஊத்துவாங்க. என்னையா என்ன, அவர் உகந்தது, நான் என்ன பண்றதுங்கிறார் அர்ச்சகர். இன்னைக்கு நடக்குது, தேவிகாபுரம் எங்க இருக்கு, ஆரணிக்கு பக்கத்துல. அங்க போய் சொற்பொழிவு பண்ற பொழுது மலையேறி பார்த்தேன், வெந்நீரால அவருக்கு அபிஷேகம். அந்த காலத்துல ஒருத்தர் வெந்நீர் அபிஷேகம் பண்ணானா, சிவபெருமான் சொன்னாரா, இந்த ஊர்ல எனக்கு இனிமே வெந்நீர் தான் அபிஷேகம், நமக்குத்தான் பன்னீரும் வெந்நீரும் வேற, அவருக்கு எல்லாம் ஒண்ணுதானே, வெந்நீராவது பன்னீராவது. நெருப்பா இருக்கிற ஆளுக்கு என்னையா வெந்நீர், ஆளே தீ, தீத்தான் உன் கண்ணிலே, தீத்தான் உன் மெய்யிலே, தீத்தானும் உந்தன் செஞ்சொல்லில், தீத்தான் உன் மெய்யெல்லாம் புள்ளிருக்கு வேலூரா, உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள். பழைய பாட்டு. தீமயமான பெருமான் பஞ்சநதீஸ்வரர் சுயம்பு, கிட்ட போய் பார்த்தா ஒரு கவசம் போட்டு போர்த்தியிருக்காங்க, அபிஷேகம் கிடையாது, தொடுறதே கிடையாது அவரை. அந்த கவசத்துல பசுமாடும் சூலமும் இருக்கு, அதனால அவருக்கு திரிசூலின்னு பேரு. திரிசூலி புரியுதா, முத்தலை சூளம். ஏன் சிவபெருமானுக்கு முத்தலை சூளம், யாரையாவது குத்த போறாரா, குத்தவே இல்லைங்க, எதுக்கு அவருக்கு முத்தலை சூளம். நம்மளை கூப்பிடுறாரு, உங்ககிட்ட ஆணவம் கண்மம் மாயை மூணு இருக்குல்ல, மூணையும் கொண்டாந்து குத்துறா. ஆணவம் இருக்கா இல்லையா, திமிரு, போற போத நான் இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிவன் கோயிலுக்குள்ள போகலாமோ, போன்ல பேசிக்கிட்டே போறேன் சிவன் கோயிலுக்குள்ள, சிவபெருமான் வெயிட் பண்றாரு, நீ பேசிட்டு அப்புறம் வாயா எங்கிட்ட. இது மாதிரி அநியாயம் எங்கேயாவது உண்டா, என்ன சிவபெருமானை விடவா இந்த போன்ல பேசுறவன் பெரிய ஆளா போயிட்டான். இதெல்லாம் அவமரியாதை, செய்யக்கூடாது. வந்தா அந்த செல்லை ஆஃப் பண்ணி வைங்க, அப்புறம் தட்டிக்கலாம். என்ன என்ன எங்க சுத்தியும் அந்த செய்தி நமக்கு வரத்தான் போகுது, அதனால தப்பே கிடையாது. சிவபெருமான் திரிசூலி, ஏன் சூளம், ஆணவம் கண்மம் மாயையை குத்திட்டு போ. நம்மால் என்ன பண்ணா, மூணு எலுமிச்சம்பழத்தை குத்தி விட்டு உள்ள போயிட்டேன், ஆணவம் கண்மம் மாயை அப்படியே இருக்கு, மூணு எலுமிச்சம்பழத்தை கடையில் வாங்கி நறுக்குன்னு குத்திட்டு உள்ள போயிட்டான். திரிசூலின்னு அவருக்கு பேரு. ஏதாச்சும் தேவாரம் ஞாபகத்துக்கு வருதா, வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், வளர் சடைமேல் இளமதியம் தோன்றும் தோன்றும். கல்கி சிவகாமியின் சபதத்தில் எழுதுறார், வடிவேறு திரிசூலம் எங்க, நம்ம பக்கத்து ஊரு, எந்த ஊரு, இங்கிருந்து போற போக்கில் திரிபுவனம், திரிபுவனம் அங்க பாடுறது, திருப்பூவனம் சொல்ல போனா அதான் சரி, திரிபுவனம் சோழ நாட்டில், நம்ம ஊர் திருப்பூ பூவனம், பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனர்க்கே, இங்க பாடுற பாட்டு. அதெல்லாம் அங்க போய் பார்க்கலாம். அவருக்கு புனித சாத்துவாங்க, கைபடாத மூர்த்தி. அபிஷேகம் எல்லாம் முன்னால் இருக்கிற ஆவுடைக்கு மட்டும்தான். அந்த கருவறை அகழி மாதிரி இருக்கும், அவரை சுத்தி பிரகாரம் வர முடியாது, இப்படி போயிட்டு திரும்பி வரணும், பின்பக்கம் போக கூடாது. ஏன், எதனால, ஜடையோட உட்கார்ந்து இருக்காராம், அவர் ஜட பின்னால இருக்கான், அதை மிதிச்சிடப்படாதான், அதனால பின்னால போக முடியாது. கோஷ்டமூர்த்தம் தட்சிணாமூர்த்தி, சுவாமி ஜடாபாரத்தோடு இருக்கிறார். ஒரு முக்கியமான திருவிழா அங்க நடக்கும், சப்தஸ்தான திருவிழான்னு அதுக்கு பேரு. ஏழு ஊர் பெருமான் புறப்பட்டு போவாங்க, எதுக்கு, நந்தியம் பெருமான் கல்யாணத்துக்கு. நந்தி பிறந்ததிலிருந்து சிவபெருமானுடைய அடியார், சிவனுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று தவம் செய்தவர். சிவபெருமான் அவரை திருவையாற்றுக்கு அழைத்தார், அஞ்சு தீர்த்தங்களினாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணினார், அதான் பஞ்சநதீஸ்வரர். அஞ்சு தீர்த்தங்களினாலே அபிஷேகம் பண்ணினார், அதிகார நந்தின்னு பேரை கொடுத்தார், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினார். பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு திருமலபாடின்னு பேரு. என்ன மாதிரி ஞாபகத்துக்கு வருதா, மலபாடியுள் மாணிக்கமே,
கைலாசத்தில் காலையில் திரபுக்களை எந்திரிச்சு பார்த்தா பொன்மயமா தெரியும் கைலாசம். அதைத்தான் பார்த்திருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமி. பொன்னார்மேனியனே புலித்தோலை அரைக்க சைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே. அங்க பாடுற பாட்டு மலபாடியிலே நந்தியம்பெருமானுக்கு கல்யாணம். நந்தியம்பெருமானுக்கு கல்யாணம்னா சிவபெருமான் திருவையாத்திலிருந்து புறப்படுவார். திருக்கண்டீச்சரம் வரிசைக்கு ஏழு ஊரு போற பாதையில் அந்தந்த ஊர் சாமி அங்கங்க சேர்ந்துக்கும். ஏழு ஊரும் ஏழு பெருமானும் புறப்பட்டு திருமலபாடிக்கு போய் நந்தியம்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். சாப்பாடு யாரு போடுவா? திருச்சோற்றுத்துறை பெருமான் சோறு போடணுமா? இப்படி ஒன்னுக்கு ஒரு அலாட்மெண்ட்டு. ஏழு சிவபெருமான் இருந்து அடியார் கல்யாணத்தை பண்ணி வச்ச ஊர் திருமலபாடி. சப்தஸ்தான திருவிழான்னு சோழ நாட்டிலே புகழ் பெற்ற திருவிழா. அறம்படர்த்த நாயகி சந்நிதிக்கு பக்கத்துல ஒரு குளம். அந்த குளத்துக்கு பேர் தெரியுமா? உப்பங்குளம். தண்ணி நல்லா இருக்கு, பேரு உப்பங்குளம்னு வச்சிருக்கான். நான் போய் எனக்கு ஒன்னும் புரியல, இந்த உப்பங்குளத்துல என்ன? இங்கேதான் அப்பர் சுவாமி எந்திரிச்சாரு. ஓஹோ, அப்பர் குளத்தை நம்ம ஆளுக உப்பங்குளமா மாத்திட்டாங்க. எந்திரிச்சாரா இல்லையா? மானசரோவரில் இருந்து மானசரோவரில் முழுகி இங்கே எந்திரிச்சார் அப்பர் சுவாமி. அப்பர் குளத்தை காலப்போக்கில் என்ன பண்ணா? அப்பர் குளம், அப்பங்குளம், உப்பங்குளம். ஒப்பிலி அப்பனை உப்பிலி அப்பனா மாத்தனம் இல்ல. அவன் ஒப்பில்லாத அப்பன், அவனை உப்பிலி அப்பனா மாத்தி உப்பு போடாத பிரசாதம் வச்சு அதுக்கு ஒரு கதையை உண்டாக்கி விட்டு பாவம் உப்பு இல்லாத சோறு அவர் சாப்பிட வேண்டியிருக்கு. நம்ம பண்ணின தப்பு. அந்த இடத்துக்கு பேர் என்ன? அப்பர் குளம். அப்பர் சுவாமிகள் பெருமைக்கு எல்லை கிடையாது. திருவையாத்துக்கு போனாத்தான் அப்பர் சுவாமிக்கு உள்ள மரியாதை நமக்கு தெரியும். பச்சேப்ப முதலியார் ஒரு கல்வெட்டு போட்டிருக்கார். நான் அன்னைக்கு ஒரு கல்வெட்டு சொன்னேன், பச்சேப்பர் கல்வெட்டு காஞ்சிபுரத்தில். இப்போ ஒரு கல்வெட்டு போட்டிருக்கார் திருவையாத்துல. இந்த கல்வெட்டெல்லாம் இருந்தால் கிட்ட போய் தொடச்சிட்டு படிச்சு பார்க்கணும். நம்மளை பார்க்குறவன் பைத்தியம்னு நினைப்பேன், நினைச்சிட்டு போறானே. என்ன கெட்டு போச்சுப்ப, இன்னும் இப்போ மட்டும் நினைக்கலையோ? போனா போகுது, அவ்வளோதானே. நம்ம அறிவு, நமக்கு மனசு சுத்தமாக இருந்தால் போதும். அந்த கல்வெட்டு 100,000 வராகன் கொடுத்துருக்கார். 3.5 ரூபா ஒரு வராகன். 100,000 வராகன்னா 350,000 ரூபா, சரிதானா? 3.5 × 100,000, 3.5 லட்சம். எப்ப? 1750 பச்சையப் முதலியார் காலம். அதுல என்ன எழுதியிருக்கார்? 3 கைங்கரியம் பண்ணணும் இதுல இருந்து வர்ற வட்டியை வச்சு. 1, அப்பர் பெருமான் கைலாச காட்சி கண்ட திருவையாற்றில் சிவபெருமானுக்கு நித்திய கட்டளைக்கு பயன்படுத்திக்கணும். 6 கால பூஜைக்கு இந்த வட்டியை பயன்படுத்தணும். 2, ரொம்ப முக்கியமானது, மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தில், எங்கேயோ கேட்டாப்புல இருக்குல்ல, மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தில் அன்னதானம் செய்ய இந்த வட்டியை பயன்படுத்த வேண்டும். அங்கே இருக்கு. 3, இந்து குழந்தைகளுக்கு இந்து மத பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும் ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பதற்கும் ஆசிரியர் வைத்து இந்த பணத்தை சம்பளமாய் கொடுக்க வேண்டும். எப்ப எழுதியிருக்கார் ஐயா? ஆங்கிலம் படிக்கணுமா? இந்து மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? விவேகானந்த சுவாமி சொல்லுவார், நான் ஆங்கிலம் படித்தேன், படிக்க படிக்க இந்து மதத்தின் பெருமை ரொம்ப அதிகமா தெரிஞ்சது. ரோமையின் ரோலண்ட் எழுதுகிறார், உலகத்திலேயே ஆன்மீகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா, ஏனென்றால் இந்து மதம் தோன்றியது அங்கேதான். இதுக்காக என்ன பெரிய அறக்கட்டளை? ரொம்ப முக்கியம். தியாக பிரம்மத்தின் சமாதி திருவையாத்தில் இருக்கு. அவர் சிவபெருமான பாடினவர், ராமனை பாடினவர். எந்தரோ மகானுபாவா, யார் ராமனை வழிபடுகிறார்களோ அந்தரைக்கு வந்தனம், அந்த பெருமானுக்கு என் வந்தனம். வீட்டில் பூஜை பண்ண விக்கிரகத்தை, ராம விக்கிரகத்தை அவங்க அண்ணன் தூக்கி ஆற்றுல போட்டார் காவேரி ஆற்றுல. தியாகையர் சாப்பிடவே இல்லை,
பூஜை பண்ண ராமர் போனா எப்படி சாப்பிடுறது? உடம்பு ஒண்ணுமில்லாம போச்சு. கடவுள் காட்சி கொடுக்க உள்ள போய் திரும்ப தூக்கிட்டு வந்து அப்புறம்தான் சாப்பாடு. நிதிசால சுகமா, ராம சந்நிதிசால சுகமா. நிதினா என்ன? பணம். பணம் சுகமா, ராமன் சந்நிதி சுகமா? பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். ராமன் சந்நிதி போகாது. தியாக பிரம்மத்தின் சமாதி எங்க இருக்கு? திருவையாற்றில் இருக்கு. சம்பந்த சுவாமி உள்ள போறார் திருவையார். 18 பதிகங்கள். சம்பந்தர் முதல் திருமுறையிலே 3 பதிகம், 33 பாட்டு. ரெண்டாம் திருமுறையிலே 2 பதிகம், 22 பாட்டு. அப்பர் சுவாமி 4 திருமுறையிலே 8 பதிகம், 83 பாட்டு. ஒரு பதிகம் 20 பாட்டுக்கு மேல பாடிட்டாரு. மடமடன் அவன் திருவடியை வச்சு பாடுறாரு 20 பாட்டுக்கு மேல. 4 திருமுறை 8 பதிகம், 83 பாட்டு. 5 திருமுறை 2 பதிகம், 20 பாட்டு. 6 திருமுறை அப்பர் சுவாமி 2 பதிகம், 21 பாட்டு. 7 திருமுறை சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தியை பத்தி ஒரு செய்தி சொல்லணுமே. சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தியின் திருவையாத்துக்கு போறாங்க. சேரமான் பெருமாள் யாரு? சுந்தரமூர்த்தியினுடைய நண்பர். நண்பர்னா எப்படி நண்பர்? சேரமான் பெருமாள் சேர நாட்டு ராஜா. பூஜை பண்ற பொழுது பெருமானுடைய பாத சிலம்பு ஒலி கேட்டால் பூஜையை நிறுத்துவார். பாத சிலம்பு ஒலி கேட்கலன்னா பூஜை தொடரும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? பாத சிலம்பு ஒலி கேட்கும், பூஜையை முடிப்பார். ஒரு நாள் பாத சிலம்பு ஒலி கேட்கவில்லை, ரொம்ப நேரம் ஆச்சு கேட்கவில்லை. இவருக்கு என்ன தோணி போச்சு? என் பூஜைகள் ஏதோ தப்பாயி போச்சு, ஏதோ தப்பாயி போச்சு. பாத சிலம்பு ஒலி கேட்கல. கேட்கலன்னா உயிரோட இருக்கப்படாது, வெட்டிக்கிட்டு இறந்து போறேன்னு உடவாளை ஓடிக்கிட்டார். மடமட மடமடன்னு பாத சிலம்பு ஒலி வேகமா கேட்டது. பெருமானே ஏன் தாமதம்னு கேட்டார். கடவுளை பார்த்து ஏன் லேட்டுன்னு கேட்க முடியுமா? காலேஜில் வர்ற பயல கேட்க முடியல, வாத்தியாரு கல்லூரி மாணவனை கேட்க முடியல. ஏண்டா லேட்டுன்னாரு? பையன் சொல்லிட்டா, சார் உட்காருங்க சார், 50,000 ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கியிருக்கேன், ஏண்டா லேட்டுங்கிறீங்க? வாத்தியார் சொன்னார், உள்ள போய் உட்கார, முட்டா பயலே, நான் 5,00,000 ரூபாய் கொடுத்து வேலை வாங்கியிருக்கேன். கேட்க முடியுமா வாத்தியாரை ஏன் லேட்டுன்னு? பையனை கேட்க முடியல. சிவபெருமானை கேட்கிறார், பெருமானே பாத சிலம்பொலி தாமதிச்சு ஏன்? பெருமான் சொல்றார், சுந்தரமூர்த்தி திருவாரூர்ல பாடிக்கிட்டு இருந்தார், கேட்டுக்கிட்டு இருந்தேன், நேரம் போறது தெரியல, 8:30 ஆயிடுச்சு, அதான் வேகமா பாத சிலம்பு ஒலி. இது எப்படி இருக்கு? அவருக்கு கேட்கல, விளையாடுறது. ஏன்? அப்பத்தான் சுந்தரமூர்த்தி யாருன்னு இந்த ஆள் போவாரு. அப்படியா? உங்க நீங்க கேட்கிற அளவுக்கு பாடுறவரா? அவரு யாரு, எங்கே இருக்காரு? திருவாரூருக்கு போனா பார்க்கலாம். சேரமான் பெருமாள் திருவாரூருக்கு ஓடி சுந்தரமூர்த்தியை பார்த்து, ரெண்டு பேரும் நண்பர்கள். சேரமானும் சுந்தரமூர்த்தியும் நண்பர்கள். மதுரைக்கு வந்தாங்க, பாண்டியனை பார்த்தாங்க, திருப்பரங்குன்றத்தில் பாடினாங்க. அந்த பாட்டு கிடைச்சது, சொக்கலிங்க பெருமானை பாடின பாட்டு தொலைஞ்சு போச்சு. சுந்தரமூர்த்தி சொக்கலிங்க பெருமானை பாடின பாட்டை நம்ம சொக்கலிங்க பெருமான் தொலைச்சு விட்டார். காணங்க கிடைக்கல. சம்பந்த சுவாமி தேவாரம் கிடைச்சிது, அப்பர் சுவாமி பாட்டு கிடைச்சிது, சுந்தரமூர்த்தி பாட்டு கிடைக்கல. இது எங்க போறாங்க? தஞ்சாவூர் தாண்டி போறாங்க. தஞ்சாவூர் பாடல் பெற்ற ஸ்தலம் அல்ல, பின்னாலே வந்தது. திருவிசைப்பாவில் தான் அதுக்கு பாட்டு, தேவாரத்தில் இல்லை. ராஜராஜ சோழன் காலத்துக்கு அப்புறம்தான் தஞ்சாவூருக்கு பெருமையெல்லாம். இதெல்லாம் 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு கதை. அப்படி போற பொழுது திருவையாத்தில் காவேரி வெள்ளம் போகுது, தாண்டி போகணும். திருவையாறு அங்கே இருக்கு, காவேரி குறுக்கல பகுதி. அறவும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோன்னாரா. காவிரி குறுக்கல பாயுது, திருவையாற்று பெருமானே ஓலம் ஓலம் நாரா, காவிரி வழிவிட்டது. சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருவையாற்றுக்கு வந்து கும்பிட்டு திரும்பிட்டாங்க. காவிரி வழிவிடுமா? விடும், நம்பினால் விடும். பகவான் ராமகிருஷ்ணர் கதை சொல்லுவார். ஒரு ஊரில் ஒரு குருநாதர், குருநாதர்னா அப்படி அப்படி, நீங்கள் ஒன்று ரொம்ப அழுத்தமாக கேட்டுக்கப்படாது.
ஏதோ குருநாதர் மாதிரி வச்சுங்களேன்,